பொதுவாகவே நம்மள நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது திடீர்னு இருந்து கீழே விளர்ற மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டு உறக்கத்தில் இருந்து விழிப்பு ஏற்படும் இது ஏன் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது நமது மூளை கனவுக்கு இடையேயான ஹார்மோன் இணைப்பில் ஏற்படுற தாக்கத்தினால்தான் இது போன்ற உணர்வுகள் தோன்றுதுன்னு சொல்கிறாங்க உறங்கி கொண்டிருக்கும்போது ஏற்படுற இது போன்ற உணர்வுகளுக்கு ஹைப்பனிக் ஜர்க் இல்லைனா ஸ்லீப் ஸ்டார்ட்னு சொல்லுவாங்க இதுக்கான காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் யாரும் கரெக்டாக சொல்லலை அப்படின்னு னாலும் கூட ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கும்போது உடல் வந்துட்டு பேரலைஸ் நிலைக்கு போயிடும் அப்ப நம்ம வந்துட்டு R.E.M. அப்படின்னு சொல்ற தான் நம்மளுக்கு கனவுகள் வர்றது அப்போது உடல் மூளையை தாண்டி செயல்படும் அதனால் திடீர்னு விழுகிறது இந்த மாதிரி டக் விழுகிறது மாதிரி ஒரு உணர்வோடு எழுந்திருக்கிறது இல்லை நம்மளுக்கே தெரியாமல் விழிக்கிறது இந்த மாதிரி நிகழ்வுகள் உண்டாகும் ஒரு சிலவங்க வந்து இதை பற்றி சொல்லும்போது இந்த உணர்வுகள் ரொம்பவும் இயல்பானது எந்த ஒரு கொடிய விளைவும் அற்றதுன்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு சில ஆராய்ச்சியாளர்கள் இந்த சொல்லும்போது இது போன்ற உணர்வுகள் அதிகரிக்கும்போது இதய துடிப்பு மூச்சு வியர்வை இதுக்கும் சம்மந்தம் இருக்குது அதோட இதுவும் அதிகரிக்கும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது பொதுவாகவே யாருக்கு ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக எடுத்துக்கிறவங்களுக்கு வெறித்தனமான உடற்பயிற்சி செய்றவங்களுக்கு மன அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகளால பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த மாதிரி உணர்வுகள் அடிக்கடி ஏற்படும்னு சொல்றாங்க இது போன்ற உணர்வுகளுக்கு பதட்டம் அப்புறம் உறக்கமின்மை முக்கிய காரணிகள் அப்படிங்கறதுனால இந்த மாதிரி இதை தடுக்கணும் அப்படின்னு சொன்னா நல்ல உறக்கம் ரொம்பவுமே அவசியம் மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ